மிமிக்ரியா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பத்திரிகை அண்ணன்களுக்கு எல்லாருக்குமே நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மேடைக்கு இது இந்த மாதிரி ஒரு தருணம் வந்து எதிர்பார்த்து ஒரு 13 வருஷம் நான் காத்திருந்தேன். ஏன்னா இண்டஸ்ட்ரி ஒரு மெமிக்ரி ஆர்டிஸ்டாக ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 16 வயசில் அசத்த போதேன்னு ஒரு ஷோவில் வந்து மெமிக்ரி பண்ண ஆரம்பித்தேன். ஒவ்வொரு படம் வரும்போதும் ஒவ்வொரு லான்ச்லேயும் பார்த்திங்கன்னா அங்கே இருப்பேன், அங்கே இருப்பேன், அங்கே இருப்பேன், சில டைம் வெளில இருப்பேன். இந்த மேடையில் ஸ்டேஜில் வந்து பேசணுன்றதுக்கான வெளியில் போய் பாத்ரூமில் போய் பேசி பார்ப்பேன், நான் எப்படி பேசியிருந்தேன், எப்படி இருப்பேன் அப்படின்னு. ஸோ அதை நினைவாக்குனதுக்கு தேங்க்ஸ் ரோகின் சார், பெரிய தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆக்சுவலாக ஒரு ஷார்ட்டாக சொல்லணும்னா, இங்கேருந்து நம்ம இப்போ அந்த பிரசாத் லேப் வரதுக்கு ஒரு 30 நிமிஷம் ஆச்சு, ஆனால் இந்த மேடைக்கு வரதுக்கு எனக்கு 13 வருஷம் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச், அதுக்கு பெரிய பெரிய நன்றி. ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய நடுவில் வந்து நிறைய சேனல்ஸில் நிறைய பண்ணிகிட்டு இருந்தேன். பேசிக் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அப்படின்றனால நிறைய சேனல்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். நிறைய படங்கள் கூட நான் ஒரு 7-6 படங்கள் பண்ணேன் நான். லைக் எனக்கு அதுக்கப்புறம் ஒரு பெருசாக ஒரு பிரேக் கிடைக்காமலே இருந்துகிட்டே இருந்தது. அண்ட் கலக்கப்போது யார போன சீசனில் திரும்ப கண்டஸ்டண்ட்டாக கலந்துட்டு டைட்டில் வின் பண்ணேன் அசாரோட சேர்ந்து. அதுக்கப்புறம் கிடைச்ச படம் தான் எனக்கு வந்து பெட்டர் மார்க்ஸ். பெட்டர் மார்க்ஸ் வந்து என் லைஃப்லேயே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கனெக்டான ஒரு படம். பெரிய தேங்க்ஸ், நான் முதல் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நான் ரோகிங் பிரதருக்கு தேங்க்ஸ் சொல்லுவேன். காரணம் என்னென்னா, ஏன்னா நிறைய காஸ்டிங் பண்ணியிருக்கலாம், ஒரு பெரிய காஸ்டிங் பண்ணியிருக்கலாம், வேறு யாராவது இந்த கேரக்டருக்கு பர்டிகுலராக ஒரு சினிமா மேலே ஒரு பேஷனாக இருக்கிற ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது எனக்கு நிறைய ஆடிஷன்ஸ் பண்ணார். ஸோ பண்ணும் போதே இந்த பாசிட்டிவிட்டி அவர் வந்து சொன்னார், நல்லா வரும் பிரதர், நல்லா பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அந்த கான்ஃபிடென்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். அண்ட் ஸ்பெஷலாக ப்ரொடியூசர்ஸு, நிறைய பாராட்டு கிடைச்சதில்லை எனக்கு, நிறைய பேர் என்னை பாராட்டினது இல்லை, நான் அதுக்காக ரொம்ப ஏங்கியிருக்கேன். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ப்ரொடியூசர் கை கொடுத்து ஹக் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்கீங்க பிரதர், வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொன்ன ப்ரொடியூசர்ஸ்க்கு பெரிய பெரிய தேங்க்ஸ், தேங்க்யூ ஸோ மச். அண்டு கூட ஒர்க் பண்ண கோஸ்டார்ஸ் எல்லாமே என்னோடய சீனியர்ஸ். முனிஷ்காந்த் அண்ணா இல்லை நயானே வய இல்லை நடிப்பில் முனிஷ்காந்த் அண்ணன் வந்தால் முடிச்சு ஒரு ஷார்ட் முடித்த உடனே, தலைவர் ரொம்ப நல்லா ஓத்துருக்க தலைவரே, சூப்பராக இருக்கு, நல்லா பண்ணியிருக்க தலைவரே. ஃபோன் பண்ண கூட நேற்று சொன்னார், வேறு லெவலில் படிக்க தலைவரே, நல்லா பண்ணியிருக்கீங்க, அதுவும் சூப்பராக இருக்குது தலைவரே. அவரும் நம்ம காளி அண்ணன் வந்தாங்கன்னா அது கலகலப்பாக இருக்கும் செட்டு. அது பண்ணலாம் தலைவரே, ஒன்றும் பிரச்சனை தலைவரே, தலைவரே பாம் மட்டும் படிக்கிற தலைவரே, அது மட்டும் பண்ணி தருவேன். அந்த அந்த டைமிங் சென்ஸ் அவங்க கூட ஒர்க் பண்ணது கோபி அண்ணா சா சத்தீர் அண்ணன் தலைவரே. அது அது நம்ம பாட்டிக்கோ தலைவரே, நல்லா இருக்கும் அந்த ஃப்ளூட்டு வச்சு நம்ம வாசம்னா நல்லா இருக்கும். அது காலையில் மாட்டிருக்கலாம், ஆனால் இல்லைக்கு போல இருக்கேன், அவன் கரெக்டுக்கா மாட்டிருக்கு மாட்டிருக்கு இப்போ அவன் கரெக்டு. இது மாதிரி நிறைய நிறைய பேர், ஏன்னா நான் ரொம்ப ரசித்த முகங்கள் எல்லாமே நான் உள்ளே வந்தோடனே அணைச்சிக்கிட்டாங்க, தம்பி தம்பி தம்பின்ட்டு. கூட ஒர்க் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக இருந்தது, ரொம்ப சௌகரியமாக இருந்தது. டைலாக் ஏன்னா படம் இருக்கும், நீங்கள் சொன்ன மாதிரி ஏடிஎஸ்மே சரி, நாங்கள் கூட கொஞ்சம் டைம் ரெஸ்ட் எடுப்போம், சுத்தமாக அவங்களுக்கு ஒரு பெரிய கிளாப்ஸ் கைத்தட்டல் பெருசாக கொடுத்துடலாம். எல்லாருமே ஃபியூச்சர் டைரக்டர்ஸ் தான். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு மைம் கோபி அண்ணா, பிரேம் அண்ணன், பிரேமனெல்லாம் நான்லாம் ரொம்ப ரசித்த ஒரு அண்ணன், இன்றைக்கி அவங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப நன்றி. கோபி அண்ணனும் தம்பியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பியா, பண்ணிக்கலாம் தம்பியா, ஆமாம் தம்பியா, ஆமாம் தம்பியா அப்படின்ட்டு அந்த பாசம் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ ஸ்பெஷலாக தமன்னா மேம், நான் ஆக்சுவலி ரொம்ப பெரிய ஃபேன் அண்டு ரொம்ப டவுன் டு எர்த். காரணம் என்னென்னா, நான் முத நாள் வந்து எல்லாருமே பேசுறது கொஞ்சம் ஒரு மாதிரி, நானே கொஞ்சம் ரொம்ப கூச்சப்பட்டுட்டே இருந்தேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் நான் போய் பேசும்போது லைக் அவங்க அவ்வளோ ஃப்ரெண்ட்லியா, ஹாய் ஹாய் சொல்லுங்கள் என்னோடய ஃப்ரெண்டு அசாருக்கு பர்த்டே ஒன்று இருந்தது, பர்த்டே அன்னைக்கு அவங்கள்ட்ட வந்து மேம் இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, அவங்க பைத்தியம் மேம், அவன் வீடு ஃபுல்லாக அவங்க ஃபோட்டோ தான் ஒட்டி வச்சிருப்பான் அப்படின்னு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 15 மினிட்ஸ் அவனுக்கு விஷ் பண்ணாங்க. ஸோ அந்த டவுன் டு எர்த் வந்து தேங்க்யூ ஸோ மச் மேம், உங்களோட நான் ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். என்ன போகும்போது ஒரு செல்ஃபி எடுக்கல, இந்த தடவை அப்புறம் எப்பவும் எடுத்துக்கணும், பிளாக் அண்ட் ஒயிட் படம் மாதிரி இருக்கும் பரவாயில்ல. அண்ட் ஸ்பெஷலாக ரெண்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், நான் எடுத்துக்கிறது ரொம்ப டைம் எடுத்துக்கிறேன், ரொம்ப சாரி, ஒரு டக்குனு 2 மினிட்ஸில் முடிச்சிடுறேன். ஸ்பெஷல் தேங்க்ஸ் என்னோடய தம்பிக்கு நான் சொல்கிறேன், என்னோடய பிரதர், அவர் பேர் விக்கி. ஸோ அவர் வந்து அவரும் படங்கள் தான் பண்ணிகிட்ருக்காரு, ஹீஸ் அ மாடல். ஏன் ஸ்பெஷலாக தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி ரொம்ப ஃபேமிலியில் ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, அப்பா கொஞ்சம் ரொம்ப முடியாமல் சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தாங்க.
நான் இந்த படம் வர முடியுமான்னு எனக்கு தெரியாமல் இருந்தது. நான் ஃபோன் பண்ணி டீம்கிட்ட சொல்லிடலாம், ஏன்னா அது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, 13 வருஷம் நான் காத்திருந்தேன் இந்த இந்த வாய்ப்புக்காக. ஒன்றுமே பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருந்தேன், ஏன்னா நான் தான் பார்த்தாகணும். பட் என்னோடய பிரதர் வந்து என்னென்னா, நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும், அப்பா அப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. பட் அதெல்லாம் தாண்டி அந்த 2 நாள் என்னை பார்த்துக்கிட்டதும் சரி, அந்த த்ரூ அவுட் இந்த 20 நாள் நான் அந்த படம் நடித்ததுமே கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும். பட் ஆனால் இந்த டீமோட எனர்ஜி, அந்த கான்ஃபிடென்ஸ் அதை அடுத்த லெவல் கொண்டு போயிருக்கு. படம் பார்த்தவங்க எல்லாருமே நான் நல்லா பண்ணியிருக்கேன், டீம் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஈகர் டு சீன் மை பர்ஃபார்மன்ஸ் இன் பிக் ஸ்க்ரீன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ப்ரெஸ் நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக யாருமே இருக்க முடியாது. சப்போர்ட் பெருசாக நீங்கள் பண்ணணும், ஏன்னா இந்த படம் நல்ல ஒரு குவாலிட்டியான படம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப டைம் எடுத்ததுக்கு சாரி. யாராவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தலைவர் ஸ்ரீல சுந்தர்னா கண்ணுகள் அதான் சும்மா ட்ரெய்லர் தான்ப்பா, இன்னும் மினி பிக்சர் பின்னாலே இருக்கு. அக்டோபர் 14 கான்ஃபிடென்டாக சொல்லு, ரொம்ப கான்ஃபிடென்டாக சொல்கிறேன். பெட்டர் பாக்ஸில் பேரை கேட்டாலே சும்மா அக்கறதல்ல ஐயா, கை தட்டினா மகிழ்ச்சி. தேங்க்யூ.